ஏ கஸ்தூரி அட கடவுளே உன்னோட அலங்கார வேலை எல்லாம் முடிஞ்சதா இல்லையா அந்த பிளேன் ஓட்டறவனும் உன் மாமா இல்ல நீ வர வரைக்கும் அந்த பிளேன் எடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஏ கஸ்தூரி அம்மா ஆ என்ன அம்மா நான் எப்படி இருக்கேன் அழகா இருக்கேனா நான் கிளம்பிட்டேன் வாங்க கஸ்தூரி நீ இப்படியே துபாய்க்கு போக போற உன் தலையில ஒரு பூந்தோட்டத்தை வச்சிருக்கியம்மா நீ பாருங்க தேவளா நீ கொஞ்சம் சீனா நீ எனக்கு நல்லா தெரியும் நான் போறத நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குமே உண்மைதானே ஏனா நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில போனதே இல்ல ஆனா நான் வீட்ல இருந்து முதல் முறையா வெளியில போறேன் அதுவும் வெளிநாட்டுக்கு போறேன் துபாய்க்கு ஏழு நாளைக்கு அப்படியா அத பாத்தீங்க தேவளா இந்த பஞ்சாயத்தெல்லாம் விட்டுட்டு முதல்ல வீட்டை பாத்துக்கோ அப்புறம் நான் கிளம்பனதுக்கு அப்புறம் உன்னோட வேலைய ஆரம்பிச்சிராத இல்லத நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நிம்மதியா சூரிய மாமாவோட போயிட்டு வாங்க நான் இங்க இருந்து மாமா டீ ஏதும் குடிக்காம பத்திரமா பாத்துக்கறேன் சரிங்களா இல்ல ரெண்டு மூணு தடவை வேணா குடுக்குறேன் அதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் சந்தியா காவ பாத்துக்கறேன் அப்புறம் உங்களோட பார்லர் மருமக இருக்கால அவளையும் பாத்துக்கறேன் அப்புறம் இவரையும் பாத்துக்கறேன் அப்படியே மோகனையும் பாத்துக்கறேன் எல்லாரையும் பாத்துக்கறேன் போதுமாத்த இது உனக்கு ஏழு நாளைக்கு வெத்தலை ரெடி பண்ணியிருக்கேன் உனக்காக மட்டும் நீ எப்பெல்லாம் அதை சாப்பிட்றியோ அப்பெல்லாம் உனக்கு என் ஞாபகம் வரும் இந்தா இந்தா புடி என்ன பண்றது வர வர குழந்தைங்களோட மோசமாயிட்டு இருக்கீங்க சூர்யா கண்ணா சூர்யா என்னவே சூர்யாவையும் சந்தியாவையும் இன்னும் காணோம் சரோஜா நீ இன்னும் ஏன் விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற சூர்யாவும் சந்தியாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டுமே இதே மாதிரி சூர்யாவும் பொண்டாடிக்கு ஏதாவது வெத்தலை கொடுத்துக்கிட்டு இருப்பான் அதோ வந்துட்டாங்க சந்தியா இன்னைக்கு கூட யூனிஃபார்ம்ல இருக்க எங்களை வழி அனுப்ப நீ எங்க கூட வர மாட்டியா நேத்து ராத்திரி கூட லேட்டா தான் வந்த பாவம் என் புள்ள ராத்திரி முழுக்க உனக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அம்மா நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் போறேன் எனக்கு நல்லாவே தெரியும்மா அது இல்லாம நீங்களும் என் கூட இருக்க போறீங்க ஆண்டி வீட்ல இருந்து யாராவது புதுசா வெளியில கிளம்பினாங்கன்னா ஏதோ ஒரு சடங்கு இருக்கும்ல பொட்டு வைக்கிறது அத நீங்க பண்ணவே இல்லையே பாத்தீங்களா நல்லா பாத்துக்கோங்க இந்த பொண்ணு வெளியூர்ல படிச்சிட்டு வந்த பொண்ணு இருந்தாலும் நம்ம சடங்கு சம்பிரதாயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கா நீ இருந்தும் எதுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்க அத்த நீங்க சொல்லாமலே எனக்கு எல்லாமே தெரியும் நான் முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அத்த திஷா நீ ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரோஜா இந்த வெத்தலைய நீ ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு அப்பதான் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வைக்கிறேன் எடுத்துக்கோங்க ஏய் கஸ்தூரி நேரா நில்லு சூரிய மாமா என்ன சடங்கு பண்ணணுமோ கடைசியா எல்லா சடங்கும் பண்ணிக்கோங்க அவங்க நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டே போக போறாங்க